இந்த வீடியோ நம்மளுடைய என்ஆர்ஐ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் ரொம்ப பொருந்தும். ஏசியன் ஸ்டோருக்கு மீன் வாங்கலான்ட்டு போனேன். அங்க போய் பார்த்தா நல்லா மத்தி மீன் இருந்தது, அதுலயும் ஃப்ரெஷ்ஷான மத்தி மீன் அப்படின்னு போட்டிருந்தது. அமெரிக்கால மத்தி மீன் மட்டும் ஃப்ரெஷ் அப்படின்னு சொன்னாலே அது கதன் அர்த்தம். ஏன்னா அமெரிக்கால பெரும்பாலும் மத்தி மீன் மக்கள் விரும்ப மாட்டாங்க, அதனால அதை ஃபிஷிங்கும் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் மத்தி மீன் வந்து இம்போர்ட்டட் தான். இப்ப இந்த கடையில பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மத்தி மீன் சேல்ல $1.4 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே இடத்துல நீங்க ஃப்ரோசன் செக்ஷன்ல போய் ஒரு பாக்கெட் மத்தி மீன் பாத்தீங்கன்னா அதுவும் அதே ரேட் தான், $4. ஜெனரலா இந்த மாதிரி கடைகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரோசன் மத்தி மீனா வர மீனை தான் ஃப்ரெஷ்னு போட்டு விக்கிறது. நீங்க அன்னைக்கே வாங்கி சமைக்கிறா இருந்தா ஃப்ரோசன் இல்லாத மீனை வாங்கிட்டு போய் சமைங்க, இல்லனா ஃப்ரோசன் மீன் வாங்குறதே பெட்டர். ஒரு தடவை ஃப்ரீஸ் ஆன மீனை அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டா குக் பண்ணிறது நல்லது. சும்மா ஃப்ரீஸ் பண்ணி அன்ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி அன்ஃப்ரீஸ் பண்றது நல்லது கிடையாது. அனுபவத்துல சொல்றேன். சப்ஸ்கிரைப்